அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை தற்போது பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். முன்பாக கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்டு அதிமுகவின் வேட்பாளர்கள் பட்டியல் இரண்டு கட்டங்களாக வெளியிடப்பட்டன. மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19 நடைபெற இருக்கும் சூழலில் தற்போது அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நாடாளுமன்ற மக்களவை பொதுத்தேர்தலில் 19/4/2024 என்று நடைபெறுவதை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்ததற்காக அறிவிக்கப்பட்ட குழுவினர் 9 நேரடியாக சென்று அந்தந்த மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்ட பகுதியில் வசிக்கின்ற விவசாயிகள், விவசாய சங்கங்கள், விவசாய தொழிலாளர்கள், கைத்தறி சங்கங்கள், மீனவர்கள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் முதலீட்டாளர்கள், சிறு குறு நடுத்தர நிறுவனத்தைச் சேர்ந்த நிறுவனர்கள், வணிகர் சங்கங்கள், வியாபாரிகள், அமைப்புச்சாரா தொழிலாளர்கள், பொதுநல சங்கங்கள், மாணவ மாணவர்கள், பொதுநலன் சார்ந்த அமைப்புகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், விளையாட்டு வீரர்கள், ஜல்லிக்கட்டு அமைப்பாளர்கள், ஜல்லிக்கட்டு வீரர்கள், சுய உதவி குழுவினர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் உள்பட அனைத்து தரப்பு மக்களும் தெரிவித்த கோரிக்கைகள் மற்றும் எழுத்துப்பூர்வமாக வழங்கிய மனுக்களை முழுவதும் ஆராய்ந்து முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலன்களை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களையும் அந்தந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் வகையிலும் தயார் செய்யப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கை மக்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். வேற என்ன பாருக்குது தம்பி, எந்த வகையும் மாறல, தெளிவாக தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே 19 சொல்லியிருக்கிறோம், 21 சொல்லியிருக்கிறோம், இப்போ சொல்லியிருக்கிறோம். மத்திய அரசு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். மத்திய அரசு இது பூராம மத்திய மாநில அரசு சார்ந்தது. இன்றைக்கு மத்திய அரசும் மாதந்தோறும் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை 3000 வழங்கப்பட வேண்டும் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். மத்திய அரசு வலியுறுத்திருக்கிறோம். இது மத்திய அரசாங்கம் தானே தேர்தல், திமுக ஃபாலோ பண்ணலையே, மக்களுக்கு கொடுத்ததுல யார் கொடுத்தா என்ன? அதாவது மாநில அரசு வரிவசூல் செய்யப்படுது, மத்திய அரசு வரிவசூல் செய்யப்படுகிறது. அது மத்திய அரசும் இதுல வந்து நம்முடைய மாநிலத்திற்கின்ற ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த தாய்மார்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 3000 உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்கோம். அப்பத்தாங்க ஒத்த கருத்து இருந்தா தானே மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்புகின்ற மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து விரைவாக அந்த பணி நடக்கும். மாநில அரசோடு வேத ஆளுநர்கள் ஒத்து போகின்ற பொழுது இன்னும் வேகமாக துரிதமாக அரசுக்கு செயல்வடிவம் கிடைக்கும். அதாவது எளிமையாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்து. நீங்க வேணும்னு குதர்க்கமான கேள்வி கேட்கறீங்க. நாங்க இப்ப இருக்கிற சட்டம் சரியாக இருக்குது, இதை எளிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உடனுக்குடன் அங்க வந்து அனுமதி கொடுக்கப்பட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திருத்தத்தை நாம் கொண்டு வந்திருக்கோம். அப்படியா, நிறைய இருக்குது, 133 இருக்குது, 133 இருக்குதுங்க. இதுல வந்து முக்கியமா இருக்கிறது மேகதாது அணை கட்டு விவகாரம். அதே போல நம்முடைய நிறைய இருக்குது, அதுதான் சொல்லணும். அதாவது உச்ச நீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வேண்டும், அது வழக்காடு மொழியாக
முக்கியமானதை மட்டும் சொல்றேன், மீதி எல்லாமே உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில விளக்கமா நான் கொடுத்துருக்கிறோம். வழக்காடு மொழி தமிழில் இடம்பெற வேண்டும் என்பது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உறுதி திட்டத்தில் இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசாங்கம் 100 நாள்லிருந்து 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றல. சம்பளம் ஊதியம் உயர்த்தப்படணும், அதுவும் கொடுக்கல. இப்ப மத்திய அரசுடைய திட்டம் இருக்கிற காலத்தில் மத்திய அரசு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய நாட்களை 100 நாள்லிருந்து 150 நாளாக உயர்த்த வேண்டும், அதிகரிக்க வேண்டும். அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணி செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு 450 வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறோம். மத்திய அரசின் திட்ட நிதிப்பகிர்வு அதை பத்தி தெளிவாக கொடுத்திருக்கிறோம். மேகதாது அணை, முல்லை பெரியார் அணை பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். காலாற்றில் கடுப்பணை கட்டும் முயற்சிக்கு எதிர் இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு அநீதி இழுத்து வருகிறது அண்டை மாநிலம். அதற்கு உரிய முறையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். காவிரி குண்டார் வகை இணைப்பு திட்டம் அதை நிறைவேறதுக்கு மத்திய அரசுடைய நிதி தேவை. மாநில அரசு கிடப்பில் போட்டிருக்கு, அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். நடந்தாய்வாளி காவிரி திட்டம் மத்தியில் இருக்குது. இந்த மாநில அரசாங்கம் விடியா திமுக அரசு போராடி வாங்கல. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை வலியுறுத்தி தேவையான நிதியை வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். கால்வாய் காங்கிரஸ் திட்டம், பாண்டியாறு உண்ணப்பலா திட்டம், சிறுவாணியனை தூர்வாரி சீரமைக்கும் திட்டம், மருத்துவ படிப்பு நீட்டுக்கு மாற்றுத் தேர்வு முறை, மழைநீர் சேகரிப்பு திட்டம், குடிமராமத்து திட்டம், கச்சத்தீவு மீட்பு, தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு, இதர பிற்பட்ட வகுப்பின் மேல்நிலையினர் எனப்படும் கிரிமினலை வருமான வறுமை உயர்த்த வலியுறுத்துதல், உயிர்காக்கும் மருந்தின் விலைகளை குறைக்க நடவடிக்கை, இருசக்கர வாகனங்களுக்கு தனி பாதை அமைத்தல், மருத்துவ பணியாளர்களுக்கு தனி வாரியம், சாயப்பட்டறை கழிவு நீர் பிரச்சினைக்கு நிறுவ தீர்வு, வகுப்பாரியம் பாதுகாக்கப்பட வேண்டும், வெளிநாடு வாழ் தமிழில் நலம் காத்திட நலவாரி அமைத்திட வேண்டும், நிறைய இருக்குது. பழங்குடி சாலை வசதி, சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாடு, விவசாயத்தை உயிர்நாடியாக காப்பது, மத்திய மாநில அரசுகளுக்கான நிதிப்பகிர்வு, மாநில அரசு கடன் பெற மத்திய அரசின் உத்தரவாதம், இலங்கை தமிழுக்கான இரட்டை குடியுரிமை, பெட்ரோல் டீசல் விலை, இது வந்து மிக மிக முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே மத்திய அரசு இருந்தது. இன்றைக்கு எண்ணெய் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்றாங்க கச்சா எண்ணெய, அப்போ ஒரு விலையை நிர்ணயிக்கிறாங்க, அதிகமா இருக்கும்போது விலை உயர்த்திடுறாங்க. அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் போது விலை குறைகின்ற போது குறைக்கிறது இல்ல. ஏற்கனவே மத்திய அரசு அவருடைய கண்ட்ரோல் இருந்தது. அதே போல எண்ணெய் நிறுவனத்திலிருந்து மத்திய அரசாங்கம் இதை ஏற்று இதை நடத்த வேண்டும், பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட வேண்டும், அது எங்களுடைய கோரிக்கை. அதே போல சமையல் எரிவாயு அந்த விலையும் குறைக்க வேண்டும். போதைப் பொருள் ஒழிப்பு, நெகிழி பொருட்களுக்கு நிரந்தர தடை, விவசாயிகளுக்கு ஓய்வு திட்டம், தடையெல்லாம் மும்முனை மின்சாரம், கூட்டாட்சி மொழி உரிய அங்கீகாரம், மாநில எல்லைக்கான தேசிய வளர்ச்சி ஆணையை செயல்படுத்துதல், தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையம், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவாக கட்டி முடிக்க வலியுறுத்துதல், நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் அகற்றுதல், தமிழகத்தில் புதிய நகரில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரிவாக்கும் பணிக்கு விரைந்து அனுமதி கொடுக்க வலியுறுத்துதல், தேவையான நிதியை வழங்குதல், மகளிர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா திட்டம், கிராம பொருளாதார திட்டம், இளைஞர் வேலைக்கு மீனவர் நலன், கிராமங்களுக்கு சர்வதேச விளையாட்டு பயிற்சியம், இப்படி பல இருக்குது. நிறைய 133 அறிவிப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற அறிவிப்பும் கொடுத்திருக்கிறோம். ஏங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் என்ன தப்பு கேக்குறோம், அவைய கோரிக்கை. இது 9 மண்டலத்துக்கும் நேரடியாக எங்களுடைய மூத்த தலைமை கலை நிர்வாகி சென்று அவர் கொடுக்கப்பட்ட மனு அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. இது மக்களுடைய பிரச்சனை தான். நாங்கள் வந்து இதை வந்து நான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுக்கிறோம். இதுலதான் முழுசா டீட்டெயிலா இருக்குது. இதுல வந்து நீங்க கேட்கறதுக்கு முழு பதில் இதுல இருக்கு. தேர்தல் அறிக்கை விளக்கமா சொல்லணும்னா அது ரெண்டு பக்கம் இருக்குது, நீங்க பாருங்க. சிஏஏ சட்டத்தில்
நாங்கள் அதாவது என்ன பேசுறோம் நீங்க பார்க்கணும். அதாவது எங்களுடைய நாடாளுமன்ற திரு அன்புராஜ் அவர்கள் தெளிவாக பேசுகிறார், வேற யாருமே பேசல, காங்கிரஸ் கூட பேசல, திமுக கூட பேசல. இந்த சட்டத்தால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்பதையெல்லாம் விளக்கமாக பேசியிருக்கிறோம். அது நீங்க பாங்க, 19 வெளியிட்டுக்கிறோம், 21 வெளியிட்டுக்கிறோம், இப்போதும் வெளியிட்டுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையினை வெளியிட்டு அதன் சிறப்பு அம்சங்களை தற்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் ஆளுநர் நியமன முறை குறித்து கருத்து கேட்க வேண்டும் என்பது முதல் அம்சமாக இடம்பெற்றிருக்கிறது. சென்னையில் உச்சநீதிமன்ற கிளையை அமைக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறார்கள். குற்றவழக்கு சட்டங்களின் பெயர் மாற்றத்தை கைவிட வலியுறுத்தப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். முல்லைப் பெரியாறு அணை பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தொடர்பான சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது குறித்து அலசுவதற்காக தற்போது செய்தி அறையில் இருந்து இணைகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். தேவப்பிரியன், இனி உங்களிடம். நன்றி சிவரஞ்சனி. மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை தற்போது அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இதில் மிக முக்கியமாக பல்வேறு விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பல அம்சங்கள் பேசப்பட்டிருந்தது, குறிப்பாக அதில் மொழி சார்ந்த பல இடங்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் முதல் வலியுறுத்தலாக எது பேசப்படுகிறது என்றால் ஆளுநர் பதவி தொடர்பாக தான் முதல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆளுநர் நியமனத்தில் மாநில அரசுகளுடைய கருத்து கேட்கப்பட வேண்டும், மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை என்றால் அதில் முடிவு எட்டப்படக்கூடாது, மத்திய அரசுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய வீட்டோ அதிகாரம் இருக்கக்கூடாது, மாநில அரசு கருத்தையும் கேட்க வேண்டும் என்ற முதல் வாக்குறுதி இடம்பெற்றிருக்கிறது. அண்மை காலத்தில் ஆளுநர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஏற்பட்டு வரக்கூடிய மோதல் என்பது தற்போது அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியிலும் எதிரொலித்திருக்கிறது அப்படின்னு புரிந்து முடியும். கடந்த காலங்களில் அதிமுக ஆளுநருக்கிடையே நேரடியான மோதல் என்பது ஏற்படவில்லை, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அந்த மோதல் என்பது இருந்தது. தற்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இந்த விஷயத்தில் கருத்து மோதல் ஏற்பட போது அது திமுகவுக்கும் ஆளுநருக்குமான விவகாரம், இதில் நாங்கள் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தருணங்களில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் முதல் வாக்குறுதியாக மாநில அரசுகளுடைய கருத்து கேட்கப்பட வேண்டும் என்ற இந்த நிலைப்பாட்டை வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார். இது மிக முக்கியமான டெவலப்மெண்ட். அதுக்கு அடுத்ததாக நீட் தேர்வு விவகாரத்தில் வழக்கமாக நீட் தேர்வு ரத்து என்பதுதான் ஒற்றை முழக்கம் அப்படின்றது தான் திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருந்தது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாநில கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் இதில் கொஞ்சம் ஃபிஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீட் தேர்வுக்கு மாற்றுத் தேர்வு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய நீட் தேர்வு முறை அப்படின்போது சென்ட்ரலைஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது, தமிழ்நாட்டு வரலாற்றையோ தமிழ்நாடு பாடத்திட்டத்தையோ அடிப்படையாக அந்த க்வெஸ்சன்ஸ் இல்லை, இதனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ப்ளஸ் டூ சிலபஸ் அடிப்படையில் ஒரு மாற்றுத் தேர்வு முறையை தற்போது அதிமுக முன்மொழியுது. இதன் மூலமாக நீட் தேர்வு ரத்து அப்படின்ற முழக்கத்தை அதிமுக கைவிடுவதா அப்படின்ற ஒரு தெளிவும் இன்னும் அவங்க தரப்பு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா, நுழைவுத் தேர்வு முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியோட கோரிக்கை. அது மருத்துவ தேர்வை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வுக்கு மாற்றாக இன்னொரு தேர்வு முறை அப்படின்னும் போது என்ன தேர்வு முறை அப்படின்றதா, அது நுழைவுத் தேர்வு ஆதரிக்கிறதா, இன்னொரு வகையான தேர்வு முறையை கொடுக்க விரும்புகிறாங்களா அப்படின்றதான் இப்போ இருக்கக்கூடிய எழுந்திருக்கூடிய அடுத்த சர்ச்சையாக இருக்கும். தொடர்பாக பேசுவதற்காக தற்போது நம்முடன் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், தற்போது ஆளுநர் விவகாரத்தில் முதல் நிலைப்பாட்டை சொல்லியிருக்காங்க, வெவ்வேறு இடங்களில் நதிநீர் இணைப்பு தொடர்பாக பேசியிருக்காங்க, தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற கூட்டத்தையும் நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ வேறு என்னென்ன முக்கியமான அம்சங்கள்லாம் இந்த தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றிருக்கு, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அஇஅதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மிக முக்கியமாக இந்த தேர்தல் அறிக்கை 133 தலைப்புகளில் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக முதல் அறிக்கையாகவே, முதல் வேண்டுகோளாகவே, முதல் அறிக்கையாகவே ஆளுநர் பதவி குறித்த ஒரு அறிவிப்பு அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளுநர் பதவி அப்படிங்கிறது தொடர்ந்து அது பின்பற்றப்பட வரக்கூடிய வரை, அது ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வலியுறுத்தியது போலவே மாநில முதலமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்து குறிப்பிட்ட மாநிலத்திற்கு ஆளுநர் நியமனம் செய்கிறாங்கன்னா அதற்கு முன்பாக அந்த மாநில முதலமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்ததற்கு பிறகு
ஆளுநர் என்பவரை நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத தொடர்ந்து அதிமுக அரசு நடைமுறைப்படுத்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளும் அப்படிங்கறத முதல் அறிக்கையாக கொடுத்திருக்காங்க. மேலும் நீங்க குறிப்பிட்டது மாதிரி உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரை, குளிர்கால கூட்டத்தொடரை வந்து சென்னையில் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், வலியுறுத்துவோம் மத்திய அரசு அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாங்க. மற்றொன்று வழக்காடு மொழியாக, அதாவது நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழ் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு நீண்டகால கோரிக்கை. கடந்த 2019 ஆண்டும் அப்போது இந்த கோரிக்கை என்பது வைக்கப்பட்டது. மேலும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை பொறுத்தவரை அதை 450 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறத தொடர்ந்து அதிமுக மத்திய அரசை வலியுறுத்தும் அப்படிங்கறதையும் மிக முக்கியமாக கொடுத்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை இந்தியாவில் உள்ள அனைத்து குடும்ப ஏழை எளிய குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மத்திய அரசு கொடுக்க வேண்டும், அதற்கு அதிமுக வலியுறுத்தும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறாங்க. நீங்க குறிப்பிட்டது போல நீட் தேர்வுக்கு இணையாக மாற்று தேர்வை வலியுறுத்தணும் அப்படிங்கறதையும் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்காங்க. தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள பிரதான கட்சிகள் அனைத்தும் நீட் தேர்வு முறையை எதிர்த்து வராங்க. குறிப்பாக தமிழ்நாடு அரசு, திமுக அரசும் சரி, அதே போல அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில மாநில அரசுகள் பல்வேறு பாடத்திட்டங்களை பின்பற்றி வருவதால் மருத்துவ படிப்பு மத்திய அரசால் நடத்தப்படும் நீட் பாரபட்சமாக இருப்பதாலும் தமிழக வரலாற்று நிகழ்வுகளை வடமாநில வரலாற்று நிகழ்வுகளே அதிகம் இடம்பெற்றிருப்பதாலும் இந்தி திணிப்பை உள்ளடக்கி இருப்பதாலும் அதற்கு எதிர்ப்பு தொடர்ந்து இருந்து வரும் நிலையில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் வகையில் நீட் தேர்வுக்கு மாற்றாக +2 தேர்வு மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு மாணவ மாணவியர் சேர்க்கும் முறையில் மாற்றத்தை கொண்டு வர மத்திய அரசை அதிமுக வலியுறுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. +2 ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வெவ்வேறு பாடத்திட்டங்கள் இருக்கு. எனவே அந்தந்த ஸ்டேட்ஸ்ல +2 எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ முன்வைத்து ஒரு தேர்வை முன்வைத்து அந்த மருத்துவ படிப்புகளுக்கு இடம் வழங்க வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாங்க. அதே போல கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறது மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து தொடர்ந்து கச்சத்தீவு மீட்போம் அப்படிங்கிறது அதிமுகவுடைய ஒரு தொடர் நிலைப்பாடு. அது இந்த முறையும் தேர்தல் அறிக்கையில இடம் பெற்றிருக்கிறது. மிக முக்கியமாக குடியுரிமை திருத்த சட்டத்தில் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. எனவே குடியுரிமை தொடர்பான அரசின் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து மதங்களும் பொதுவானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு தற்போது அமல்படுத்தப்பட்டிருக்கும் சட்டம் மதம் அடிப்படையிலும் மொழி அடிப்படையிலும் பாரபட்சமாக உள்ள காரணத்தால் முஸ்லீம்களையும் ஈழத்தமிழர்களையும் இந்த சட்டத்தில் உட்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமாக நம்முடைய முன்னோர்கள் கட்டமைத்த பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசத்தை நிலைநிறுத்த வேண்டும். எனவே அந்த வகையில் குடியுரிமை திருத்த சட்டத்தில் இஸ்லாமியர்களையும் ஈழத்தமிழர்களையும் உட்படுத்த நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வைத்திருக்கிறாங்க. மேலும் புதுச்சேரிக்கு மாநில நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு பிரியன் சிவபிரியன் உடைய நேயரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. சில விஷயங்கள்ல நிதி பகிர்வில் தங்களுடைய கருத்தை உயர்த்த வேண்டும், பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த வாக்குறுதியில ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் அதிமுக இருக்கு. ஆனா பெரும்பாலான வாக்குறுதிகள் வலியுறுத்தலா இருக்கும், மத்திய அரசுக்கு வலியுறுத்துவோம் அப்படின்னு இருக்கு. யாரிடம் வலியுறுத்துவார்கள்? அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன? இல்ல, திமுகவை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு பிரதமர் வேட்பாளர் யாரும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வலியுறுத்துவோம் என்று சொல்வதுதான் சரியான வார்த்தைன்னு நான் பாக்குறேன். எப்படின்னா, இவங்க நாளைக்கு யாராவது ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது, இவங்க ஜெயிச்சு வர்றவங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது அந்த அரசுக்கு, அந்த பிரதமருக்கு, அந்த பிரதமர் தலைமையிலான அரசுக்கு வலியுறுத்துவோம். அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து இந்தியா அலையன்ஸ்ல அங்கம் வகிக்கிறது, இந்தியா கூட்டணி வரும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க இதெல்லாம் செயல்படுத்துவோம் சொன்னாங்க. பட் அதிமுகவுக்கு அந்த சிச்சுவேஷன் இல்லை. அவங்க என்டிஏல இருந்திருந்தா சொல்லியிருக்கலாம், பட் வலியுறுத்துவோம்ங்கிறது சரியான வார்த்தை. பட் இந்த நிதிப்பகிர்வெல்லாம் அதிமுகவும் அந்த ஸ்டேட் அட்டானமி, அதாவது மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் போன்ற விஷயங்கள்ல மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பது மட்டுமல்லாமல் இது போன்ற விஷயங்கள்ல எல்லாம் நாங்க ஒன்னா இருக்கிறோம், நாங்க வந்து இது போன்ற விஷயங்கள்ல நாங்க வந்து எங்களுடைய கோரிக்கை
எங்களுடைய நிலைப்பாட்டில இருந்து நாங்க மாற மாட்டோம் அப்படிங்கறத அதிமுக சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கிறது. ஏன் நான் அதை சொல்றேன்னா, அதிமுக வந்து அந்த கொள்கையில் இருந்து நீர்த்து போய்விட்டது அப்படிங்கிற விமர்சனம் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில், அதிமுக போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட கட்சி, மாநில சுயாட்சி இல்லாம மாநிலங்களுக்கு அதிக நிதி பகிர்வு வேணும், மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வேணும், அது போன்ற விஷயங்களை அதிமுகவும் எடுக்கும் பொழுது வந்து ரெண்டு திராவிட கட்சிகளும் ஒரே இடத்தில் தான் இருக்கிறார்கள். அவங்க வந்து அந்த கொள்கையில இருந்து மீட்டு போகவில்லை அப்படிங்கிற செய்தியை தான் நான் இதுல இருந்து பாக்குறேன். உங்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன். அடுத்ததாக மீண்டும் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், இந்த தேர்தல் வாக்குறுதியில் இன்னொரு கவனமான விஷயம் என்ன அப்படின்னா, மாநில அரசுக்கு மத்திய திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது மத்திய மாநில அரசுடைய பங்களிப்பை உயர்த்தணும், நீண்ட வருஷங்களா இதை உயர்த்தவே இல்லை, அதனுடைய நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வேண்டும், பெட்ரோல் டீசல் எரிபொருள் விலை நிர்ணயிப்பதில் மீண்டும் மத்திய அரசு அது பொறுப்பை ஏற்றுக்கணும், தனியார் நிறுவனங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகள் இந்த அதிமுக தேர்தல் அறிக்கை இடம்பெற்றிருக்கு. தொடர்பான விரிவான தகவலை பயந்தீங்க அபினேஷ், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.